புதுயுகம் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கல்வி தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல படிப்பு அப்படின்னு எடுத்தாலே தேர்வு வந்து பெற்றோர்கள் பண்றது இல்லை. இப்ப மாணவர்களே வந்து இந்த படிப்பு நான் படிக்கணும், இப்படி ஆகணும் அப்படின்ற அந்த கனவு அவங்களே வளர்த்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அரசு துறையில போய் நம்ம ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்ற ஆசை வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அதற்கான முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு சிலருக்கு அது ஆசை இல்லை, அது கனவாக மட்டுமே இருந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து அங்க வேலை கிடைக்குமா, நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அங்க வேலை இருக்குமா, இல்ல நம்ம தமிழ் தானே கொஞ்சம் நல்லா பேசுறோம், நமக்கு இங்கிலீஷ் வரமாட்டேங்குதே, அங்க போய் நம்ம எப்படி நம்ம நேர்முக தேர்வெல்லாம் நம்ம அணுகிறது அப்படின்ற அந்த பயத்தோடவே தன்னுடைய ஆசையை கூட வெளிப்படுத்தாம அது ஒரு கனவாகவே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மாணவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் இன்றைக்கு பாக்குறேன். ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய நபர் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாதையாக அமைத்து அந்த பாதையில மாணவர்களை வந்து வெற்றி பாதையை நோக்கி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு நபரை தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். அவருடைய அந்த நிறுவனத்தினுடைய பெயர், கல்வி இன்ஸ்டிடியூஷனுடைய பெயரே வந்து ரொம்பவும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துட்டு இருக்கு. ஆட்சி தமிழ் IAS அகாடமி, இதனுடைய இயக்குனர் திரு வீரபாபு அவர்கள் தான் இங்க காத்துட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நான் எடுத்த உடனே இந்த தேர்வுக்கு தயாராகிறது எப்படி, அந்த தேர்வுக்கு தயாராகிறது எப்படின்றது நான் பேசல சார். முதல்ல மாணவர்கள் தன்னுடைய மனநிலையை மாத்திக்கணும். குறிப்பா வந்து இந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த அரசு வேலை வாய்ப்பு, ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிறது கனவா மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு, வெளியில வர மாட்டேங்கிறாங்க. சோ அந்த மனநிலையை மாத்துறதுக்கான ஒரு நபரா தான் நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். சோ மாணவர்களுடைய மனநிலை இப்ப எப்படி மாறி இருக்கு சார்? பொதுவாகவே கிராமப்புற மாணவர்கள் நாட்டின் முதுகெலும்பு கிராமம்தான் என்று மகாத்மா காந்தியால் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பணிக்கு வர வேண்டும் என்று ஆர்வப்படுகிறார்கள். உண்மையை சொன்னால் நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்களை விட அதிகமான அளவில் கிராமப்புற மாணவர்கள் வெற்றியும் பெறுகிறார்கள். காரணம், அவர்கள் எதையும் உண்மையாய் உழைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் சொல்வது போல ஒரு தயக்க நிலையில் நாம் இந்த மாதிரி நகர்ப்புற மாணவர்களோடு சென்று போட்டியிட முடியுமா, ஆங்கிலத்திலே நேர்காணல் வந்தால் எப்படி சந்திப்பது, குறிப்பாக குரூப் 1 மாதிரியான குரூப் 2 நேர்காணல் உடைய பதவிகளை அவர்களுக்கு அந்த தேர்வு எழுதுவதற்கே தயங்குகிறார்கள். குரூப் 4 போன்ற தேர்வுகளை தமிழ்நாடு முழுவதும் கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக பங்கேற்கிறார்கள். ஆனால் குரூப் 1 குரூப் 2 போன்ற தேர்வுகளுக்கு நேர்காணல் இருந்தால் கிராமப்புற மாணவர்கள் அச்சப்படுகிறார்கள். ஆகவே ஆனால் உண்மையிலே இந்த தேர்வு அவர்களுக்கான தேர்வு தான். அரசு பணி என்பது அரசு மிகப்பெரிய ஒரு எந்திரம். அதில் வந்து மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு சேவை செய்கிற, அரசுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நிறுவனம் தான் அரசு. நம்முடைய குடும்பம் மாதிரி தான். அப்படிப்பட்ட அரசில் அரசுக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் பங்கேற்றால், அவர்கள் அந்த பணிக்கு வந்தால் அந்த சேவை இன்னும் சிறப்பாக செய்ய இயலும் என்பதுதான் உண்மை. ஓகே சார். அப்படிப்பட்ட அரசில் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது, காலி இடங்கள் அப்படிங்கிறது இப்போ இருந்துட்டு இருக்குங்களா? இப்போ மாணவர்கள் படித்தாலும் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு சார்? ஒவ்வொரு ஆண்டும் இதற்கான ஆண்டு திட்டம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிக்கிறது. இந்த ஆண்டு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது, காலி இடங்கள் இருக்கிறது என்று. அப்படி 2020 ஆண்டுக்கான காலியிடப் பணிகள் கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 பணியிடங்கள் வரை இருப்பதாக அறிவித்திருந்தது. ஆனால் அது நடைமுறை செய்ய இயலவில்லை. காரணம், இந்த மாதிரியான கொரோனா மாதிரியான ஒரு நெருக்கடியான நிலைகளில் அது தள்ளி போடப்பட்டிருக்கிறது தவிர, அது இன்னும் கூடுதலாக இந்த 2021 ஆண்டு அந்த திட்டத்தோடு அதிகமான வாய்ப்புகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த நிலையை வந்து நம்ம தயாராகிறதுக்கான ஒரு நிலையா நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஆயத்தப்படுத்திக்கலாம்ன்றதை தான் நினைக்கிறேன். அதை பத்தி தான் நீங்க விளக்கமா பேச போறீங்க. அதற்கு முன்பு காலர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, உங்ககிட்ட கேள்வி கேட்டே ஆகணும்னு அவங்க கிட்ட பேசிடலாம் சார். வணக்கம். 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 உங்க பெயர் சொல்லுங்க. மேடம், நாங்க என் பேர் சாந்தி மேடம். எங்கிருந்து பேசுறீங்க சாந்திமா? நாங்க பொன்னேரியில இருந்து பேசுறோம்மா. பொன்னேரியில இருந்து பேசுறீங்க. உங்க கேள்விகள் கேட்கலாமா நீங்க? கிராமத்துல இருக்கிறவங்க, டவுன்ல இருக்கிறவங்க, அதாவது அப்பா ஒரு வேலை செய்யறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு, அவங்க 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 சொந்த சொந்தக்காரங்களுக்கு அந்த வேலைங்க கொடுக்கறாங்க தவிர எங்களை கொண்டு வரது கிடையாதுங்க. அதாவது எக்ஸாம் எழுதினாலும் எக்ஸாம் எழுதுல ஆப்சன்ட் வருது,
ஆனா எங்களுக்கு எந்த இதுமான இதுவும் கிடையாது. கிடைக்கிறது கிராமப்புறத்துல இருந்து வர்றவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைங்க கிடைக்கிறது கிடையாதுங்க. வேலை கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிற உங்களுடைய பிள்ளைங்க நல்லா எக்ஸாம் எழுதுறாங்க, எழுதி போன கொஸ்டின் பேப்பர்ஸ் நாங்க ஆன்சர் பண்ணிக்கிறோம், அது சரி இல்லைன்னு நெட்லயும் போய் பாக்குறோம். சரிங்க, அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காங்க சார், அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லை, உண்மையிலே அவங்க சொல்வதில் வந்து அதாவது அரசுடைய திட்டங்களை பற்றி அரசுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அரசு பணி என்பது இது ஒரு போட்டித் தேர்வு மூலமாக நடத்தப்படுகிற தேர்வு. இது பங்கேற்கிற யார் வேண்டுமானாலும் அதிக மதிப்பெண் பெற்றால் அந்த பதவி அடைய முடியும். அதனால கிராமப்புற மாணவர்கள் கிடைக்கவில்லை என்கிறது ஒரு ஆதங்க பார்வையில் சரியாக இருக்கலாமே தவிர, உண்மையில் அந்த மதிப்பெண்ணை பெற்றால் நிச்சயமா அவர்களுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை தான் நாம அவர்களுக்கு. அப்ப அந்த நிலை எட்டறதுக்கான ஒரு பயிற்சியை தான் நம்ம வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும் இல்லைங்களா? அதற்கு நம்ம என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் சார்? இப்போ நம்முடைய ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் வழியில் பயிற்சி கொடுக்குறாங்க. அது குறிப்பாக முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்காணல் என்ற மூன்று படிநிலைகள் முதல் குரூப் ஒன் தேர்வில் இருக்கிறது. குரூப் டூ தேர்வில் முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்காணல் என்று இரண்டு குரூப் டூ தேர்வு இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று நேர்காணல் உடைய பதவி, நேர்காணல் இல்லாத பதவி. நேர்காணல் உடைய பதவிக்கு முதன்மை தேர்வு இருக்கிறது, நேர்காணல் இருக்கிறது. ஆனால் குரூப் ஒன்னோடு ஒப்பிடுகிற போது குரூப் ஒன்னுக்கு முதன்மை தேர்வில் மூன்று தாள்கள், ஆனால் குரூப் டூ தேர்வுக்கு ஒரே ஒரு தாள் மட்டும்தான். முதல்நிலை தேர்வு வெற்றி பெற்ற பிறகு முதன்மை தேர்வு ஒரு தாள், அதன் பிறகு நேர்காணல். நேர்காணல் இல்லாத பதவிக்கு கடந்த ஆண்டுகளில் முதன்மை தேர்வு என்று ஒன்று இல்லை, தற்போது கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள்? முதன்மை தேர்வு என்ற கிராமப்புற மாணவர்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மிக சாதாரணமாக நம்ம 10வது வகுப்பு 12வது வகுப்பு படிக்கிற போது ஒவ்வொரு பாடத்திற்கு பின்னால் பயிற்சி வினாக்கள் இருக்கும் அல்லவா, சும்மா மொழி பயிற்சி மாதிரியான சின்ன சின்ன வினாக்கள் இருக்கும், ரஃப் காப்பி பெயர் காப்பி மாதிரியான ஒரு தகவல் இருக்கிற அல்லவா, அது ஒரு கடிதம் எழுதுவது எப்படி, கட்டுரை எழுதுவது எப்படி என்கிற மாதிரியான வினாக்கள் தான் இருக்கும். ஆகவே இந்த முதன்மை தேர்வை வந்து ஒரு அரசனுடைய பதவிக்கு போகிற போது ஒரு கடிதம் எழுதுவது கூட ஆற்றல் இல்லாமல் இருக்கிறார்கள் அரசு பணியில் உள்ளவர்கள் என்பதற்காக இப்படியான ஒரு தேர்வை அவர்கள் வைக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்ன ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லலாம். ஹலோ, கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லலாம், நீங்க லைன்ல இருக்கீங்க. நம்ம பிரேக் போயிட்டு வந்தாச்சு சார். வணக்கம். ஹலோ, ஓகே சார். இப்போ நான் வந்து இடைவெளிக்கு முன்பு உங்ககிட்ட கேட்டேன், ஆன்லைன் மூலமாக படிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கோம், இதற்கு எப்படி மாணவர்கள் இப்போ பழகிட்டாங்களாங்க ஐயா? உண்மையிலே நான் அவ்வப்போது சொல்வேன், கைபேசி என்பது ஒரு காலத்தில் வந்து இப்போ கடிகாரம் மாதிரி கைபேசியை கையிலே வைத்திருக்கிறார்கள், ஒட்டி கொண்டது கைபேசி. கடிகாரம் கட்டி கொண்ட காலம் போய் இப்போ கைபேசியை கையிலே கட்டி கொண்ட காலம் வரைக்கும் வந்து விட்டது. இப்படி கைபேசியை பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தி கொண்டிருந்த நாம் பொழுது ஆக்கத்திற்காக நம்முடைய நோக்கத்தை அடைவதற்காக ஒரு இலக்கை அடைவதற்காக பயன்படுத்துகிற ஒரு நல்ல காலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆகவே கைபேசி வீடே வகுப்பறை, கைபேசியே கரும்பலகை என்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். வீட்டு வகுப்பறைக்கு சென்று படிக்கிற நேரமெல்லாம் இப்போது தேவையில்லை, அதற்காக செலவழிக்கக்கூடிய நேரம் இருக்கிற போக்குவரத்துக்கு நாம் செலவழிப்போம் அல்லவா, இப்போ அதற்கெல்லாம் தேவையில்லை. வீட்டிலிருந்து கொண்டே கைபேசி மூலமாக கற்றுக்கொள்ளலாம். என்ன அது குறைபாடாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோமானால், இணைய வந்து நெட்டும் திடீரென்று இணையம் இல்லாமல் இருக்குது, துண்டிக்கப்படுகிறது. அது மாதிரியான சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் கூட நிறைய கற்றுக்கொள்வதற்கு நேரடியாக வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் எப்படி கற்றுத்தருவாரோ அதே மாதிரி இணையத்தின் கைபேசியிலே கற்றுக்கொள்ள முடிகிறது. இப்போது நம்ம ஆட்சி தமிழ் அகாடமியில் ஒரு மாதம் ஆகிவிட்டது ஆன்லைனில் பயிற்சி வகுப்பு ஆரம்பித்து, நிறைய மாணவர்கள் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. இப்போ ஏதாவது இணையத்தின் வாயிலாக கிராமப்புற மாணவர்கள் தமிழ்நாடு எல்லா மாவட்டத்திலிருந்தும் மொபைலில் கற்றுக்கிறாங்கிறது எனக்கு மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாக இருக்குது. அவர்களெல்லாம் நான் கடந்த 2 நாளுக்கு முன்னாடி கூட அவர்களுடைய ஒரு ஃபீட்பேக் கேட்டேன், எப்படி இந்த இணையம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்று. அவர்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. விருதுநகர்லேருந்து, ராஜபாளையத்திலேருந்து, சங்கரன் கோவிலேருந்து, மதுரை என்று, திண்டுக்கல்லேருந்து, ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் அவர் கற்றுக்கொள்கிற போது எனக்கு தெரிய இணையத்தின் வாயிலாக எல்லோரும் இணைந்திருக்கிறோம் என்று தான். சூழலுக்கு தக்கவாறு நாம் மாடிக்கொண்டே வந்து கொண்டு இருக்கின்றோம், தகுதியானவை தான் தப்பி பிழைக்கும்ன்றது இப்ப உண்மை ஆயிட்டு தான் இருக்கு. ஒரு ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ஹலோ, நான் தீபா பேசுறேன் மேம். தீபா, உங்க டிவி பாக்காதீங்க, நீங்க போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நாங்க வந்து திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றம். உங்க கேள்விகள் கேட்கலாம். ஆமா, உங்க கேள்விகள் கேட்கலாம். நீங்க
என்னோட கேள்வி வந்து, நான் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் முடிச்சிருக்கேன். சரிங்க. என்னால பெருசா கிளாஸஸ் எல்லாம் போக முடியாத சூழ்நிலையில இருக்கேன், ஃபேமிலியில இருக்கேன். சரிங்க. ஃபேமிலி ரெண்டு குழந்தைங்க தான், அதனால எனக்கு கிளாஸஸ் எல்லாம் பெருசா போக முடியாது. நான் எப்படி இந்த எக்ஸாமை ஈஸியா அட்டன் பண்றது? எனக்கு ஓரளவுக்கு ஜென்ரலா ஒரு கடிதம் எழுதுறதோ, மத்த இப்ப சார் சொன்னாரு அதை வச்சு சொல்றேன், என்னால ஓரளவுக்கு நல்லாவே பண்ண முடியும். நான் எப்படி ரெண்டு மூணு டெஸ்ட் எல்லாம் வேற அட்டன் பண்ணிருக்கேன், அதனால என்னால பண்ண முடியல. அந்த இடத்துல நிறைய விதங்கள்ல பாதிக்கப்படுறேன். நான் எப்படி பண்ண முடியும்? வீட்டிலிருந்தே படித்து வெற்றி பெற முடியும், அதற்கு தான் ஆன்லைன் பேச்சு, இணையவழி பேச்சு. எங்கேயும் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலிருந்து கொண்டே படிப்பதற்கு அரசுடைய பாட புத்தகங்கள் அனைத்தும் இணையத்தில் இருக்கிறது. ஆகவே இணையத்தில் இருக்கக்கூடிய பாட புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். பயிற்சி தேவை என்றால் இந்த மாதிரியான நிறுவனங்களிலிருந்து ஆன்லைன் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். வீட்டிலிருந்து படிக்க முடியும். படிப்பதற்கு போட்டி TNPSC தேர்வில் படித்து வெற்றி பெறுவதற்கு மூன்று தேவை. ஒன்று, அரசுடைய பாடத்திட்டம் தேவை, அது இணையதளத்தில் இருக்கிறது, தமிழ்நாடு அரசுடைய இணையத்தில் இருக்கிறது. இரண்டாவது, அரசுடைய சோர்ஸ் பாட நூல்கள் தேவை, அதுவும் இருக்கிறது. மூன்றாவது தேவை, ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாத்தார்கள், கடந்த ஆண்டில் கேட்கப்பட்ட வினாத்தார்கள். இந்த மூன்றும் இருந்தாலே தனியாக ஒருவர் வீட்டிலிருந்தே படித்து வெற்றி பெற முடியும். ஆனாலும் பயிற்சி மையம் ஏன் தேவைப்படுகிறது என்றால், அந்த படிப்பதற்கான கால அளவு சுருங்க உங்களுடைய பயிற்சி மையத்துடைய பணிகள் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ஒரு வருடம் படிப்பதை இது ஒரு ஆறு மாதம் அல்லது மூன்று மாதத்தில் அந்த கால அளவை சுருக்கி எளிமைப்படுத்தி தருவதுதான் ஒரு பயிற்சி மையத்தின் நோக்கமே. உங்களுடைய கற்றலை தூண்டி எளிமைப்படுத்தி தருகிற முயற்சியை தான் நாங்கள் செய்கிறோம். கண்டிப்பாமா, நீங்கள் இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்க, அந்த எண்ணத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முயற்சி செஞ்சு பாருங்க, ஒரு முறை முயன்றுதான் நாம் பார்ப்போமே. நம்மளுடைய ஆட்சி தமிழ் IAS அகாடமியினுடைய நம்பர் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக கேட்கலாம். அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ மேம், தேவி மேம். தேவி, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மேம், நான் சேலத்துல இருந்து பேசுறேன் மேம். உங்க கேள்விகள் கேட்கலாமா? ஐயா காத்துட்டு இருக்காங்க. மேம், நான் பிஎட் பிஎட் படிச்சிருக்கேன் மேம். சரிங்க. எனக்கு IAS படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா பசங்க இருக்கிறதுனால என்னால முடியல. எனக்கு 33 இயர்ஸ் ஆகுது. நான் இப்ப படிக்கலாங்களா? சரி, வயது வரம்புங்க ஐயா? வயது நிச்சயமா படிக்கலாம். 35 SCST இருந்தால் 37 வயது வரை அவங்க IAS தேர்வு எழுதலாம். ஆகவே வீட்டிலிருந்து இந்த 33 வயது அவங்களுக்கு ஆகிறது, நிச்சயமாக அவங்க IAS தேர்வு எழுதலாம். 2 ஆண்டுகள் முயற்சி எடுத்தார். இப்போ இந்த காலம் 2021 இப்போதே படிக்க ஆரம்பிக்கலாம். 2021 கால அட்டவணையை UPSC வெளியிட்டு விட்டது. ஆகவே இது சரியான காலம்தான். 33 வயது ஆகிவிட்டது, அல்லது குழந்தைகள் இருக்கிறார்களே என்று நீங்கள் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்காக ஒரு நாளைக்கு 6 மணியிலிருந்து 8 மணி நேரம் மிக சரியாக திட்டமிட்டு படித்தார். அதிகாலை எழுந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காலை எழுந்தவுடன் படிப்பு என்று பாரதி சொன்னார். அதிகாலை 4 மணிக்கே எழுந்து ஒரு 8 மணி வரை படிக்கிற பழக்கத்தை வீட்டில் ஏற்படுத்தி கொண்டால் ஓராண்டு நிச்சயமாக 2021 இவர்கள் IAS தேர்வு வெற்றி பெற முடியும். அதற்கான வழிகாட்டுதல் என்ன தேவை என்றாலும் நம்ம நிறுவனத்துக்கு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அதை வழிகாட்டு. கண்டிப்பாக. இப்போ பிரிவுகள் அடிப்படையில் என்னென்ன வயது வரம்பு அப்படின்றத ஒரு முறை தெளிவாக எல்லா நேயர்களுக்கும் நம்ம சொல்லிடலாங்க ஐயா. பொதுவாக இது எல்லாமே நம்முடைய அரசுடைய திட்டத்தில் இருக்கிறது. IAS கைடு என்று நம்முடைய எண்ணு, இந்த டிஸ்பிளே ஆகிற எண்ணுக்கு நம்முடைய எண் 7005015584 என்கிற எண்ணுக்கு அவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினா கூட இந்த IAS பற்றிய வயது வரம்பு மட்டுமல்ல, அனைத்து விவரங்களையும் ஒரு வழிகாட்டியும் நூலாக வெளியிட்டிருக்கிறோம். அவங்களுக்கு அது இலவசமாகவே என்னென்ன வயது, எப்படி நீங்கள் படிக்கலாம், என்னென்ன புத்தகங்களை படிக்கலாம், இந்த IAS உடைய பாடத்திட்டத்தை தமிழிலே மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் தான் இணையதளத்தில் இருக்கிறது. வேறு எந்த நிறுவனமும் அதுக்கான ஆங்கில தமிழில் முயற்சி எடுக்கவில்லை. நம் நிறுவனத்தின் சார்பாக பாடத்திட்டம் உட்பட எல்லா வழிமுறைகளையும் IAS வழிகாட்டி என்கிற ஒரு நூல் வெளியிட்டு இருக்கிறோம். அதை இலவசமாகவே இந்த எண்ணுக்கு, வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைக்கிறோம், அதில் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்க. இப்ப தேர்வு அப்படின்னு எழுதும்பொழுது வெற்றி பெற்றுட்டாங்கன்னா மகிழ்ச்சி, தோல்வி அப்படின்னு வரும்பொழுது அடுத்த முறை முயற்சி அப்படிங்கிறது எத்தனை பேர் எடுக்கிறாங்க ஐயா? தோல்வி, அதாவது நான் முத என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய தொலைக்காட்சியில் காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு என்கிற நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினேன். அதான் என்னுடைய முதல் நிகழ்ச்சி. அப்போ அந்த நிகழ்ச்சியை சொல்ல கேள்விப்பட்டேன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்தது.
காணாமல் போனவர்கள் பற்றி அறிவிப்பு. அப்போ இத்தனை பேர் காணாமல் போகிறார்களா என்று நான் வியந்தேன். இந்த போட்டித் தேர்வுக்கு வந்த பிறகு ஐஏஎஸ் படிக்க வந்தவர்கள் அல்லது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வந்தவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் தமிழ்நாட்டில் வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு காலம் கழித்து பார்த்தால் காணாமல் போனவர்களை பற்றி அறிவிப்பு இவர்களுக்கே சொல்லலாம் போல் இருக்கிறது. ஐஏஎஸ் படிக்க வந்தவர்களை எங்கே போனார்கள்? எல்லோரும் ஆர்வத்தோடு வருகிறார்கள், குறிப்பிட்ட காலம் கழித்து காணவில்லை. ஆகவே தோல்வி என்பது தோற்றவுடனே நம்ம வந்து இது கிடைக்காது என்கிற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். தோல்வி என்பது ஒரு படிக்கல் தான். வெற்றி என்பதையும் நான் சொல்வேன், அதாவது அடையும் வரை நம்ம தோற்றுக்கொண்டு தான் இருக்க முடியும். தோல்வி என்கிற ஒரு தோழியை தூதுவிட்டு வெற்றி எனும் காதலையை அடையாமல் விடமாட்டேன் என்று என்னுடைய கல்லூரியினுடைய முதல் பக்கத்தில் இருந்தேன். ஆகவே வெற்றி என்பது ஒரு காதலி, தோல்வி என்பது ஒரு தோழி மாதிரி நாம் தூதுவிட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும். அதை அடையும் வரை நாம் முயற்சி எடுத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். கண்டிப்பாங்க. அழைப்பாளர்கள் இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம் கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. தினேஷ். தினேஷ் எங்கிருந்து பேசுறீங்க? விசாலம் கருப்பூர். உங்க கேள்விகள் கேட்கலாம் நீங்க சார் கிட்ட. கேளுங்க, தயங்காம தைரியமா பேசுங்க. முதல்ல இப்பதான் டிப்ளமோ முடிச்சிருக்கேங்க. சரிங்க. டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஆன்லைன்லயே படிக்க முடியுமாங்க? சரி, கேப்போம். டிப்ளமா முடிச்சிருக்காங்களா? டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன்ல நான் படிக்க முடியுமா? படிக்கலாம், படிக்கலாம். அதுக்கு தான் இந்த பயிற்சி தூங்குறோம். ஏற்கனவே ஒரு மாத பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. புதிய வகுப்பு வருகிற திங்கட்கிழமை அந்த பயிற்சியும் துவங்குகிறோம். எல்லா மாணவர்களும் ஐஏஎஸ் பற்றி அல்லது டிஎன்பிஎஸ்சி பற்றி நம்மளால் முடியுமா என்று பல்வேறு விதமாக யோசிக்கிறார்கள் அல்லவா? எல்லாருக்கும் நம்ம ஒரு அடிப்படையான தகவல் என்ன, நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய தகுதி என்ன அப்படின்றால் தகுதி தான். தகுதியை வளர்த்து கொண்டால் ஐஏஎஸ்க்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை ஒரு பாடத்திட்டத்தை அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த பாடத்திட்டத்திற்கு தேவையான அறிவை அந்த தகுதியை வளர்த்து கொண்டால் அந்த வெற்றியை அடைந்துள்ளோம். ஆகவே தகுதியை வளர்த்து கொள்கிற ஒரு முயற்சியை தான் நாம் எடுக்க வேண்டும். நம்ம எல்லோரும் வெற்றிக்கு ஆசைப்படுகிறோம். வெற்றியை நான் சொல்வேன் அவ்வப்போது, தகுதி என்பது ஒரு மாமரம் மாதிரி, வெற்றி என்பதில் உள்ள மாங்கனி போல. நீங்கள் மாங்கனிக்கு ஆசைப்படக்கூடாது, மாமரமாக மாறுங்கள், வெற்றி தானாக பூத்து கடிந்து கொட்டும் என்று சொல்வேன். ஆகவே தகுதியை வளர்த்து கொண்டால் வெற்றி நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி உங்கள் வீட்டு முகவரியை தேடி உங்கள் கதவுகளை தட்டும். ஆகவே தகுதி வளர்த்து கொள்ளுங்கள். தகுதி என்பது என்ன? அரசு டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 உள்ளிட்ட மாநில அரசு நடத்துகிற போட்டித் தேர்வாக இருக்கட்டும் அல்லது ஐஏஎஸ் தேர்வாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் தகுதி என்பதை பாடத்திட்டம் என்கிற அருமையான வரையறையை அரசு கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த பாடத்திட்டத்தை அச்சிட்டு நம்முடைய வீட்டிலே நம்முடைய சுவர்களை ஒட்டி கொண்டு தினந்தோறும் அதை பார்த்து இந்த பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு தலைப்புக்கும் நாம் தகுதி பெற்றிருக்கிறோமா என்று நம்ம எல்லாமே ஒரு பேசி கொண்டு அந்த பாடத்திட்டத்தோடு பேசி அந்த தகுதியை வளர்த்து கொண்ட பிறகு வெற்றி தானாக வந்து சேரும் என்பதுதான் நாம் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய செய்தி. கம்யூனிகேஷன் ஸ்கில், மொழி ஆளுமை அப்படிங்கிறது இந்த நேர்முக தேர்வுக்கு ரொம்ப அவசியம்னு சொல்றாங்களே, அப்போ அதுக்கு எங்களை நாங்கள் வந்து தயார்படுத்திக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்லலாம்? அதாவது மொழி ஆளுமை என்ற ஒன்று எல்லோருக்கும் இயல்பாகவே இருக்கிற ஒன்று தான். அது என்னன்னா, ஒரு கருத்தை நான் வந்து மக்களை எப்படி பதில் சொல்வது என்பது மொழி. நேர்காணலை பொறுத்தவரையில் அது ஒரு ஆளுமை தேர்வு. ஆளுமை என்பது நம்ம வந்து ஆஜானுபாகவாக இருக்க வேண்டும் அல்லது அழகாக இருக்க வேண்டும், குள்ளமாக இருக்க வேண்டும், உயரமாக என்பதல்ல. நம்முடைய இந்த சமூகத்தின் மீது நாம் என்னென்ன அக்கறை வைத்திருக்கிறோம், நம்முடைய இலக்கு என்னவாக இருக்கிறது, இந்த அரசு பணி மூலமாக எப்படியான சேவை ஆற்ற இருக்கிறோம், அதற்கு நாம் நம்முடைய என்ன மனநிலையில் இருக்கிறோம் என்பதுதான் ஒரு ஆளுமை. அதை வெளிப்படுத்துவதற்கு அவங்க வினாக்களை கேட்குறார்கள். அவங்களுடைய வினாக்களுடைய நோக்கமே, நேர்காணலுடைய நோக்கமே என்னவென்றால், நீங்கள் அரசு பணிக்கு வந்து விட்டீர்கள் என்றால் இந்த அரசு பணியை பயன்படுத்தி நீங்கள் எப்படி சேவை ஆற்றுவீர்கள், உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, உங்கள் மனநிலையை அறிந்து கொள்வது தான் ஆளுமையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர்? என் பேர் சம்பத். பண்ருட்டி. சம்பத் சார், உங்க கேள்விகள் கேட்கலாம் நீங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிக்கும் போது ஒன்னும் தெரியல, ஆனா வந்து மோட்டிவேஷனா இருக்கு படிக்கணும் அப்படின்ட்டு. சரிங்க. ஆனா ஒரு நாள்லயே போயிடுது, அதுக்கு அடுத்த நாள் தினமும் படிக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு ஏதாச்சும் அட்வைஸா ஷேர் பண்ணுவார்? தினமும் தொடர்ந்து அந்த ஒரு ஊக்குவிப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, என்ன பண்ணலாம்? உண்மைதான், மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு படிக்கணுங்கிற ஆசை இருக்கு,
ஆசை என்பது வேறு, ஈடுபாடு ஆர்வம் திறந்தோறும் அதை செயல்படுத்துவது என்பது வேறு. அதற்கு நாம் என்ன செய்யணும்னா ஒரு திட்டம் தீட்டணும். அதாவது எப்போவுமே ஒரு ஒன்றை ஒரு நீண்ட கால இலக்காக தீர்மானிக்காமல், நீண்ட கால இலக்கு என்பது அரசு பணி அடைவது, அதற்கு இப்போதிலும் தயார்படுத்தினால் ஒரு 6 மாதத்தில் அறிவிப்பு வந்துவிடும், தேர்வும் வெற்றி பெற்று விடலாம். இந்த 6 மாதம் என்றால் அப்போ ஒவ்வொரு 6 நாட்களுக்கு ஒருக்க ஒரு திட்டம் வைத்துக் கொள்ளும். அடுத்த 6 நாளில் நாம் எதை அடையப் போகிறோம், அதற்கடுத்த நாளில் அப்படி அந்த திட்டத்தை சின்ன சின்ன இலக்காக தீர்மானித்துக் கொண்டு முதலில் 1 வாரத்துக்கான பயிற்சி திட்டத்தை தீர்மானிக்க வேண்டும். அந்த 1 வாரத்தில் நாம் என்ன திட்டமிடுகிறோம் அதை அடைய மாட்டோம், அப்போது தோற்போம். அதன் பிறகு ஒரு திட்டம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தோற்று நம்முடைய அனுபவத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது என்பதை இன்னும் அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்தி அதை வெறியாக மாற்றுங்கள். வெறி என்பதுதான் வெற்றி என்று விரிகிறது. வெறி இருந்தால் வெற்றி வந்துவிடும். அதாவது நெருப்பு சுவாலை போல நமக்குள் அந்த பற்று எரிய வேண்டும். எப்படியாவது அரசு பணி அடைந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு கனல் அவங்களுக்கு வரணும். அப்படி வருகிற போது அது தானாக அந்த ஈடுபாடு, பாரதி சொல்வான் பக்தி உடையார் காரியத்தில் பதறார் என்பான். பக்தி என்பது பற்று, பக்தினா ஆன்மீகம் அல்ல. பக்தி என்பது ஒரு புத்தகத்தை நாம் மதிப்பது, அதை படிக்க துவங்குவது. சில பேர் புத்தகத்தை கையில் வைத்திருப்பார்கள் ஆனால் படிக்கவே மாட்டார்கள். பெரிய பெரிய புத்தகங்களை வைத்திருப்பார்கள், அது முதல் பக்கத்தை கூட படித்திருக்க மாட்டார்கள். ஆகவே எந்திரன் படத்தில் ரஜினி புரட்டிவிட்டால் ஓ TNPSC புத்தகம் இதுதானே என்று புரட்டிவிட்டால் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள், அது வாய்ப்பு இல்லை. ஆகவே ஒவ்வொன்றாக படிப்பது, முதல் வாசிப்பதில் துவங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள முயற்சி எடுப்பது, புரியாத தகவலை குறிப்பெடுத்து பார்ப்பது, பாடத்திட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே அரசு பாடநூல்களில் படிப்பது. கண்டதையெல்லாம் படித்தால் பண்டிதனாகலாம், அரசு பணி வெற்றி பெற முடியாது. ஆகவே பாடத்திட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதை கண்டு அதை மட்டும் படிக்க வேண்டும். அப்படி படித்தால் இது எளிமையாக இருக்கும். அற்புதமா அற்புதமா சொன்னீங்க. ஒரு காலரும் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம். 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 உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் அருணாதேவி, நான் மதுரையில இருந்து பேசுறேன். அருணாதேவி, உங்க கேள்விகள் கேட்கலாமா? நீங்க உங்க கேள்வி வந்து, நான் வந்து ஃபேமிலி வுமன் மேம். சரிங்க. எனக்கு பசங்க இருக்காங்க, டெய்லி வேலை பார்த்துட்டு ஒரு 2 hours உட்காந்து படிப்பேன் நானு. அதுல என்னால இப்ப GS தான் படிக்க முடியுது, என்னால மேக்ஸ்க்கு வந்து ரொம்ப டைம் வந்து ஒதுக்க முடியல. அதான் மேக்ஸ் தான் முக்கியம், ஆனா அதுக்கு வந்து என்னால டைம் ஒதுக்கி வந்து பாக்க முடியல. அதனால அது மேக்ஸ் நான் ஒதுக்குறேன் நானு. இயல்பான ஒரு கேள்விதான். இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லோரும் சந்திக்கிறார்கள். நான் சொல்வேன், 2 மணி நேரம் தான் ஒதுக்க முடிகிறது என்பதை அவங்களுடைய நிலைப்பாடு, அதை கொஞ்சம் அதிகரித்தான். ஏன்னா 24 மணி நேரத்தில் நான் குடும்பத்துக்கு என்ன செலவழித்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அரசு பணி வேண்டும்ங்கிற ஒரு இலக்குக்காக கூடுதலாக ஒரு 2-3 மணி நேரம் 5 மணி நேரமாவது படித்தா நல்லது. ஆகவே நேரத்தை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஆகவே கணக்கு பாடத்தை பொறுத்த மட்டில் அதுக்கு ஒன்று ஏதேனும் ஒரு பயிற்சியாளரை அணுகி, பக்கத்து வீட்டிலிருப்பு யாராவது நமக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியரை அணுகி தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லது நம்முடைய ஆட்சித்தமிழ் மாதிரியான IAS அகாடமிகளில் இப்போ நம்ம கணக்கு பாடத்துக்கு நமக்கு வந்து ஒரு பயிற்சியாளர் பாடம் நடத்த மிகச்சிறப்பாக அவர் நடத்துகிறார். கணக்கு மட்டுமே தனி பயிற்சி கொடுப்பதற்கு கூட நாம் திட்டமிட்டிருக்கிறோம். வாரம் 1 நாள் கணக்கு மட்டுமே தனி பயிற்சி. ஆகவே இந்த மாதிரியான பயிற்சிகளை நீ தொடர்பு கொண்டு பயிற்சி எடுத்துக்கொள்வது மட்டும்தான் கணக்குக்கு சரியானது. நீ வீட்டிலே தனியாக இருந்து கணக்கு படித்து புரியாது. அது மட்டுமில்லாமல் கணக்குக்கான நிறைய திறந்தோறும் ஏற்கனவே கடந்த ஆண்டில் கேட்கப்பட்ட வினாக்கள் தொகுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வினாத்தாளிலும் 25 கணக்கு வினாக்கள் கேட்கப்படுகிறது. அப்போ ஒரு 10 வினாத்தாள் எடுத்தால் கிடையாது 250 வினாக்கள் வாய்க்கிறது. இந்த 250 வினாக்கள் திரும்ப 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 பயிற்சி செய்ய வேண்டும். நான் சொல்வேன், முதலில் பார்க்காமல் விடையளிப்பதை விட்டுவிடுங்கள், பார்த்து விடையிடுங்கள். போட்டித்தேர்வுக்கு தயாராகிற மாணவர்கள் கடந்த ஆண்டு வினாத்தாக்களை பார்த்து அல்லது பாடப்புத்தகத்தை பார்த்து புரிந்து கொண்டு பயிற்சி எடுக்க முயற்சி எடுங்கள். மிக எளிமையாக இது அமையும். கண்டிப்பாங்க ஐயா. உண்மையிலே இன்றைக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்க எல்லோருக்குமே ஒரு முதல் அடியை எடுத்து கொடுத்துருக்கீங்க. இந்த அடியோடு அவங்க கண்டிப்பாக உங்களுடைய இன்ஸ்டியூஷனுக்கு அழைப்பாங்க, அடுத்து அவங்களை தொடர்ந்து வழி நடத்தணும் அப்படின்னு நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. நன்றி. நேர்களே, TNPSC தேர்வுகள் நெருங்கிட்டு தான் இருக்கு. உங்களுக்கான நேரம் நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க. உணவு உங்கள் முன்னாடி இருக்கு, எடுத்து நீங்கள் சாப்பிடணும். அதற்கு என்ன தேவை? பசி. படிப்பு அப்படிங்கறது மேல பசி வைங்க, நிச்சயமா உங்களுக்கான இலக்கை நீங்க அடைஞ்சிட முடியும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.